வெள்ளக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் விரிசல் வராமல் உடையாமல் எப்படி வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முனையே மூணு டிப்ஸு தான். ஒன்று, மாவை தளர பேசிடணும். இன்னொன்று, அடுப்பு சிம்லேயே வைக்கணும். இன்னொன்று, பாகில் சேர்த்துறதுக்கு முன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு சேர்த்துணும். இது மூணு டிப்ஸ் இருந்தால் மட்டும் போதும், குலாப் ஜாம் நல்லா வரும். இப்போ நான் மாவை பிசைகிறேன். ஒரு அடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைகிறேன். மாவை அழுத்தி பிசையாமல் லேசாக விரலால் கலக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுறோம். நான் ரெண்டு பேக் மாவு எடுத்தேன். அதுக்கு 800 கிராம் சர்க்கரை போட்டிருந்தாங்க. இப்போ நான் 100 கிராம் டம்ளரில் 8 டம்ளர் சர்க்கரையும் 8 டம்ளர் தண்ணியும் விட்டுருக்கிறேன். 1:1 அளவில் தண்ணி. இப்போ பாகு காய வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சா மட்டும் போதும், இதுக்கு பாகு பதம்லாம் வர தேவையில்லை. இது நல்லா ஹையில் வச்சு தான் கொதிக்க வைக்கிறேன். பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே மாவு சின்ன சின்ன உருண்டைங்களை பிடிச்சி வச்சிடலாம். இது உருண்டையும் அழுத்தி இப்போ உருட்டக்கூடாது, சும்மா லேசாக விரலால் வெடிப்பு வராமல் உருட்டினா போதும். அழுத்தி உருட்டி எடுத்தோன்னா சீக்கிரம் பாகு ஊறாது, ரொம்ப லேட் ஆகும். இப்போ இந்த சர்க்கரை சிரப்புக்கு நான் 1/4 டம்ளர் பால் விட்டேன். ஓரம் பொங்கி வந்துடுச்சு அழுக்கெல்லாம். பால் விடுறதை என்னால் காட்ட முடியல. இப்போ அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது சர்க்கரை பாகு. இப்போ இந்த எண்ணெய்க்கு அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் போடுறேன். கடைசி வரையுமே இது அப்படியே ஸ்லோவாக தான் எரியணும். கொஞ்சம் நேரம் ஆகும் பொரியறதுக்கு, இருந்தாலும் இப்படி வச்சோன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ போட்டது எல்லாம் கீழே உட்காந்துடுச்சு. லேசாக அசைச்சு எல்லாம் மேலே எடுத்து விட்டுடலாம். லேசாக எண்ணெய் அசைச்சு விடலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது. இப்போ எண்ணெயோட சத்தமெல்லாம் அடங்கி வந்துடுச்சு. நம்ம போட்ட குலாப் ஜாமும் நல்ல ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் எடுத்துடலாம். இது எடுத்ததும் உடனே போடாமல் ஒரு 2 நிமிஷம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம் ஆற வச்சுட்டு. இப்போ இன்னொரு செட் போடுறேன். இதுவும் பொரிஞ்சு வந்துடும். இதையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பாகுல சேர்த்துட்டேன். கொஞ்சம் ஆறுனா போதும். சூடோடு போட்டோன்னா அந்த பாவோட சூட்டுக்கும் நம்ம பொறிச்சு எடுத்த சூட்டுக்கும் உடனே ஊறிட்டு அப்படியே உடைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஆற வச்சோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும்.
இது எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்காக சின்ன சின்னதாக செஞ்சேன். இதுலேயும் இதையும் அதோட சேர்த்துட்றேன். இது நாம் ரெண்டாவதாக எடுத்தது. இதையும் சக்கரை பாகில் சேர்த்துடலாம். இது பாப்பாவுக்காக கொஞ்சம் பாகு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தனியாக எடுத்து போட்டுடுறேன். இப்போ இது இப்படியே ஒரு 4 மணி நேரம் விட்டுடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு, பாதி தான் ஊறி இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் விடலாம். எல்லா பாகம் இழுத்து குலோப் ஜாம் ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிட்டு நம்ம குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. உடையாமல் விரிசல் வராமல் நல்லா வந்திருக்கு. எப்படி வந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.